வணக்கம், இது உங்கள் சக்தியின் பயிலரங்கம். ஒவ்வொரு வாரமும் தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களுக்காக பரீட்சை வழிகாட்டல்களையும் உளவள ஆலோசனைகளையும் இந்நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய நிகழ்ச்சியில் உளவள ஆலோசனைகளை மாணவர்களுக்கு வழங்குவதற்காக என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் உளவள ஆலோசகர் சுதர்ஷினி ரமேஷ் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சக்தியின் பயிலரங்கம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாமனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிறார் நாலடியார். அதாவது வேற எந்த அழகையும் விட கல்வியால் கிடைக்கக்கூடிய அந்த அழகு தான் குழந்தைகளான உங்களுக்கு சிறந்த அழகு என்பதுதான் இதன் பொருள். அப்படியானால் இந்த சிறந்த அழகினை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படியெல்லாம் படிக்க வேண்டும்? நிறைய படித்தது ஞாபகம் இல்லாமல் போகின்றதே, இது எதனால் என்ற கேள்வி உங்களுக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இருக்கக்கூடும் இல்லையா? அப்படியானால் இன்றைக்கு இந்த படிப்பவற்றை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். முதலாவது விடயம், படிக்கும் பொழுது வாய் விட்டு வாசித்து பழக வேண்டும். பாடப்புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டிய பாடத்தை வாய் விட்டு வாசியுங்கள். கணித பாடமாக இருந்தாலும் அந்த எண்களை சொல்லி சொல்லி அந்த கணக்குகளை செய்து பாருங்கள். அது சுற்றாடலாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், வாய் விட்டு அவற்றை சொல்லும் பொழுது மூன்று விதமாக இது உங்கள் மனதிலே பதிகின்றது. முதலாவது, நீங்கள் வாய் விட்டு பேசும் பொழுது அது உங்கள் காதுகள் கேட்கின்றது. ஆகவே கண்ணால் பார்க்கின்றீர்கள், வாயால் சொல்கின்றீர்கள், உங்கள் காதுகளால் உங்கள் குரலிலேயே அதை திருப்பவும் கேட்கின்றீர்கள். ஆகவே ஒரே நேரத்தில் மூன்று தடவைகள் நீங்கள் படிக்கின்றீர்கள், சரியா? ஆகவே முதலாவதாக இதனை முயன்று பாருங்கள். நீங்கள் அனைவரும் பெற்றோரையும் உங்கள் செயல்பாடுகளை அவதானிக்கும்படி கூறுங்கள். பெற்றோர்களும் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அப்பொழுது குழந்தைகள் ஒரே தரத்தில் மூன்று முறை கற்கும் செயல்முறையை மேற்கொள்ள முடியும். அடுத்தது, கற்கும் பாடங்களுக்கு இடையில் இடைவெளி விட்டு கற்க வேண்டும். ஒரேயடியாக தொடர்ந்தும் இந்த வகுப்பு அந்த வகுப்பு அடுத்த வகுப்பு என்று தொடர்ந்தும் வகுப்புகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பீர்களே ஆனால் உங்கள் மூளை சிறிய மூளை அல்லவா, அது களைத்துவிடும். அப்படி களைத்து போகும் பட்சத்தில் அந்த மூளை மேற்கொண்டு நீங்கள் செய்கின்ற எதையுமே சொல்கின்ற எதையுமே ஏற்றுக்கொள்ளாது, கேட்டுக்கொள்ளாது. அப்பொழுது நினைவில் நிறுத்தி கொள்வது என்பது உங்களுக்கு சிரமமான காரியமாக அமையும் இல்லையா? ஆகவே இடைவெளி, போதுமான இடைவெளிகளை விட்டு பாடங்களை கற்பதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு தொடர்ந்தும் வகுப்புகளை ஏற்பாடு செய்யாமல் இடைவெளிகள், போதுமான கற்றலுக்கிடையிலே போதுமான இடைவெளிகளை கொடுக்க வேண்டும். எப்படி ஒரு நீர் நிரம்பிய பாத்திரத்தில் நீரை மேலும் மேலும் நிரப்பும் பொழுது அது வீணாக பயனில்லாமல் விலகலுக்கிறைத்த நீராக வீணாகிவிடுமோ, அதே போல தொடர்ந்தும் கற்றல் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அதுவும் வீணான செயலாகவே இருக்கும். ஆகவே இதை கற்கப் போகின்றோம் என்று ஒரு குறிப்பிட்ட பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதனை கற்று முடித்துவிட்டு ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ளுங்கள். பெற்றோர் உங்களை சிறிய இடைவேளைகளை எடுக்க அனுமதிக்காமல் இருப்பது ஏன் என்று ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஏனென்றால் விளையாட்டு என்று சென்றுவிட்டால் நீங்கள் விளையாட்டிலேயே தங்கிவிடுகின்றீர்கள். அப்பொழுது விளையாட்டிலேயே நீங்கள் தங்கிவிடுவீர்களோ என்ற பயத்தில்தான் பெற்றோர்களும் உங்களுக்கு அந்த இடைவெளிகளை தர மறுக்கின்றார்கள். ஆகவே இவை இரண்டையும் நீங்கள் சரிவர செய்வோம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் உங்கள் பெற்றோரும் உங்களுக்கு இடைவெளிகளை தந்து உங்களை ஊக்கப்படுத்தி உங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகளில் ஈடுபடலாம், வீட்டு வேலைகளில் ஈடுபடலாம், உரையாடல்களில் ஈடுபடலாம், திரை நேரங்களில் குறைவான நேரத்தை செலவிடலாம். இவ்வாறு செய்து சிறு சிறு இடைவெளிகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் கற்ற செயல்பாடுகளுக்கு திரும்பிவிட வேண்டும். அப்படி திரும்பி நீங்கள் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக நினைவில் நிறுத்தி கொள்ளக்கூடியதாக அமையும். இது இரண்டாவது வழிமுறை. மூன்றாவதாக, பாடங்களை வேகமாக நீங்கள் கற்க வேண்டுமானால், வேகமாக கற்று நினைவிலே வைத்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது குழந்தைகள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், மதிப்பெண்களுக்காக மாத்திரம் இந்த கற்றலில் நான் ஈடுபடுகிறேன், இதை செய்தால் எனக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும், இதை செய்தால் எனக்கு 10 மார்க்ஸ் கிடைக்கும் என்று மதிப்பெண்களுக்காக மாத்திரம் கற்கும் முறையை கைவிட்டு இந்த கற்றலை மேற்கொள்வது
என்னுடைய அறிவுத்திறனை விருத்தி செய்து கொள்வதற்காக, இதில் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக என்ற எடுகோளோடு நீங்கள் கற்றலில் முதலில் ஈடுபடுங்கள். பிறகு இது பெற்றோருக்கும் சேர்த்தே தான் சொல்கின்றேன், பெற்றோர் அவர்களை செவிமடுங்கள். அவர்கள் என்ன கற்றார்கள் அதனை உங்களுக்கோ அல்லது அவருடைய தம்பி தங்கைகளுக்கோ சொல்லிக் கொடுக்கும்படி சொல்லுங்கள். இன்னொருவருக்கு நீங்கள் அந்த பாடத்தை விளக்கமாக சொல்லித்தரும் பொழுது அந்த பாடத்தில் நீங்கள் எங்கே தடுக்குகின்றீர்கள், எந்த இடத்திலே உங்களுக்கு அதை சரிவர விளக்க முடியவில்லை ஆகிய இடங்களை குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொண்டு திரும்பவும் சென்று அந்த பாடங்களை தெளிவாக கசடர பார்த்து கொண்டு மீண்டும் வந்து அந்த தடங்கல்கள் இல்லாமல் அந்த பாடத்தை விளக்கப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இப்பாறு செய்யும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை என்பதனால் உங்களுக்கு அழுத்தங்கள் இல்லை. அழுத்தங்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய நினைவுத்திறன் அதிகமாக இருக்கும். அழுத்தங்களோடு நீங்கள் பாடங்களை படிக்கும் பொழுது நினைவுத்திறன் குறையும். இங்கே அழுத்தங்கள் இல்லை, ஏனென்றால் மதிப்பெண்களுக்கு ஆக நீங்கள் இதனை செய்யவில்லை. அழுத்தங்களின்றி இந்த பாடத்தை தெளிவாக எந்த கசடுமற்று கற்றுக்கொள்வதற்காக மாத்திரமே இதனை நீங்கள் செய்கின்றீர்கள். ஆகவே இதனை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது இந்த 4 படிமுறைகள் போதும். இந்த 4 படிமுறைகளையும் நீங்கள் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுது ஒரு பாடம் தெளிவாக இன்னொருவருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எப்பொழுதும் நீங்கள் படிக்கும் பாடத்தை விட நீங்கள் இன்னொருவருக்கு சொல்லித்தரும் பாடம் அதிகமாக நினைவில் இருக்கும். பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே பெற்றோரும் இந்த காரியத்திற்கு அவர்களுக்கு உதவி செய்யலாம். தம்பி தங்கைகள் இருந்தால் அவர்களும் இதற்கு உதவி செய்யலாம். மற்றும் பெரிய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களும் இதற்கு உதவி செய்யலாம். இந்த 5-ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தேற்றுகின்ற மாணவர்கள் இவ்வாறு உங்களுடைய பாடங்களை சரிவர கற்றுக்கொண்டு போகும் பொழுது, தெளிவாக கற்றுக்கொண்டு போகும் பொழுது, இன்னொருவருக்கு சொல்லித்தரக்கூடிய அளவிலே கற்றுக்கொண்டு போகும் பொழுது இந்த பாடங்கள் எக்காலத்திலும் உங்கள் நினைவை விட்டு அகலாது, என்றைக்கும் உங்கள் மனதிலே நிலைநிறுத்தி இருக்கும். ஆகவே இந்த 3 விடயங்கள், முதலாவது சத்தமிட்டு படிப்பது, இரண்டாவது இடைவெளிகள் போதுமான இடைவெளிகளை கொடுத்து படிப்பது, அடுத்தது இன்னொருவருக்கு தெளிவுபடுத்தி பாடங்களை மதிப்பெண்களுக்காக அல்லாமல் உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக மாத்திரம் படிப்பது. ஆகவே பிள்ளைகளே, 3 யுக்திகளை கொடுத்திருக்கின்றேன். இவற்றை கையாண்டு மேலும் பல யுக்திகளை நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும். இதேபோல் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான கற்றல் வழிமுறைகள் இருக்கும். சில பேர் பார்த்து கற்பார்கள், சில பேர் கேட்டல் மூலம் மாத்திரம் கற்பார்கள், சில பேர் அதனை பரிசோதனை செய்து உணர்ந்து கற்பார்கள். இந்த 3 சரியான கற்றல் வழிமுறைகள் தான். அனைவருக்கும் இந்த 3 கலவையாக இருக்கக்கூடும். ஆனால் ஏதோ ஒன்று விருத்தியாக காணப்படும். சிலர் 3 செய்வார்கள், ஆனால் கேட்டலின் மூலம் மட்டுமே அதிகளவாக கற்றுக்கொள்வார்கள். சிலர் பார்த்தலின் மூலம் மட்டுமே அதிகளவாக கற்றுக்கொள்வார்கள். சிலர் உணர்ந்து அதனை செயல்படுத்தி பார்ப்பதன் மூலம் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே இந்த 3 விதமாகவும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதிலே எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் எழுது பழக வேண்டும். எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு அது மீண்டும் மீண்டும் மனதில் பதியும். கடைசியாக எழுதி பழகவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குழந்தைகளே, நினைவில் நிற்பதற்காக நிறைய விடயங்கள் சொல்லித்தந்திருக்கின்றேன். இவற்றையெல்லாம் கை கொண்டு பரீட்சைக்கு தயாராகுங்கள். நன்றி, வணக்கம். மாணவர்களுக்கான பரீட்சை சம்பந்தமான சந்தேகங்களுக்கான விளக்கங்களை கொடுப்பதற்காக என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் ஆசிரியை சுதர்ஷினி ஜான்ஸ்டன் அவர்கள். வாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சக்தியின் பயிலரங்கத்தின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 தாய்மொழி தமிழிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வினாக்கள், அவ்வாறான வினாக்களுக்கு எவ்வாறு நீங்கள் விடையளிக்க வேண்டும் என்பதனை சற்று நோக்குவோம். வாருங்கள் பார்ப்போம். பின்வரும் பந்தியை வாசித்து வினவப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை எழுதுக. சிறுவர்கள் சிலர் ஓரிடத்திலே விளையாடி கொண்டிருந்தார்கள். அவ்வழியில் வந்த தமிழ் புலவர் ஒருவர் அச்சிறுவர்களை பார்த்து, இவ்வூரில் வசதியும் வில்லவராய முதலியாரின் இல்லம் எங்குள்ளது என்று கேட்டார். அப்பொழுது அச்சிறுவர்களில் ஒருவன், பொன்பூச்சொரியும் பொலிந்த சிலன் தாந்துரைக்கும் என தொடங்கி
பாடலால் அதற்கு விடை கூறினான். அதனை கேட்ட புலவர் திகைத்தார். சிறுவனை ஏற இறங்க பார்த்தார். மகிழ்ச்சியால் அவனை பாராட்டினார். பந்தியை நன்றாக வாசிக்கும் போது நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயங்கள், ஒத்த சொற்கள், எதிர் சொற்கள் எல்லாம் உள்ளுக்கு எடுக்கணும். பிள்ளைகள் வாசிக்கும் போது எல்லா விடயங்களையும் நீங்கள் கற்ற விடயங்கள் அங்கே காணப்படுகின்றதா என்று பார்த்து உள்ளுக்கு எடுக்க வேணும். இணைமொழி, அடுக்குத்தொடர் இந்த மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டும். பார்ப்போம், வினாக்களுக்குள் செல்வோம். பாருங்கள், விளையாடி கொண்டிருந்தவர்கள் யாவர்? அங்கே விளையாடி கொண்டிருந்தவர்கள் யாவர்? சிறுவர்கள். பாருங்கள், சிறுவர்கள். வினா என்பதன் எதிர்ச்சொல். நீங்கள் வினா கேட்டால் என்ன செய்வீர்கள்? விடை கூறுவீர்கள். வினாக்கப்ப என்னது விடை? உங்களுக்கு இயல்பிலேயே வரும். சின்ன நேரம் நீங்கள் எழுதுகிற நேரம் பல மாதிரி யோசிப்பீங்கள், வினாண்டா என்னது அப்படின்னு சொல்லி. வினா என்பதன் எதிர்ச்சொல் விடை. விசிறியும் மடக்கேறும் மட்டும் வந்த சொல். கவனிப்போம், விசிறியும் மடக்கேறும் வந்த சொல் எது என்று பார்க்க முன்னர் சில உயிர்க்குறிகள், உயிர்க்குறிகள் பற்றி பார்த்துட்டு வருவோம். தமிழ் மொழியிலே காணப்படுற, தாய்மொழி தமிழிலே காணப்படுற உயிர்க்குறிகள் எவை என்று சற்று பார்த்துட்டு வருவோம். பாருங்கள், பாருங்கள் பிள்ளைகள், அரவு. இந்த அரவு சேர்ந்து ஒரு எழுத்துடன் அரவு சேரும் போது அங்கே பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ க, காவுடன் அரவு சேரும் போது கா. ஆகவே இந்த உயிர்க்குறி, இதற்குரிய பெயர் என்னது? அரவு. இதற்குரியது அரவு. இங்கே பாருங்கள், இது விசிறி. இது என்னது? விசிறி. அரவு, விசிறி. விசிறி பாருங்கள், சி, விசிறி. நீங்கள் இவ்வாறு எழுதி பழகி இருப்பீர்கள். அதே போல இப்போ விசிறியும் சுழியும், விசிறியும் சுழியும் பாருங்கள், விசிறியும் சுழியும். பார்த்தீர்களா? அரவு, விசிறி, விசிறியும் சுழியும். இங்கே பாருங்கள், இதற்கு கீழ்கால். என்னது? கீழ்கால். இதற்கு பெயர் கீழ்கால். இப்போ நீங்கள் கீழ்கால் உள்ள சொல்லும் போது இனிமேல் உங்களுக்கு தெரிய வேண்டும் கீழ்கால் உள்ள எழுத்தை இனங்கண்டு நீங்கள் சொல்லை தெரிவு செய்யலாம். பார்ப்போம், கீழ்காலும் சுழியும். பாருங்கள், கீழ்காலும் சுழியும். பார்ப்போம், கீழ்காலும் சுழியும். பாருங்கள், கீழ்காலும் சுழியிலும் ஒரு சொல் எழுதச் சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வேணும் கீழ்காலும் சுழியும் முதலாவதாக வருகின்ற எழுத்தை வைத்து கொண்டு ஒரு சொல் எழுதுவீங்கள். இதற்கு பெயர் மடக்கேறு. என்ன பெயர்? மடக்கேறு. இந்த எழுத்து, அதாவது இதற்கு பெயர் மடக்கேறு. பாருங்கள், நு. இது என்னது? நு, நு. மடக்கேறு வந்த எழுத்து நுங்கு. மடக்கேறில் ஒரு சொல், மடக்கேறு வந்த எழுத்தை பயன்படுத்தி ஒரு சொல் எழுத சொல்லும் போது நுங்கு இவ்வாறு கூறுவீர்கள். அதே போல மடக்கேறும் அரவும். பாருங்கள், இது மடக்கேறும் அரவும். என்னது? மடக்கேறும் அரவும். நன்றாக கவனியுங்கள். விசிறி அரவு, விசிறியின் சுழியும், கீழ்கால், கீழ்கால் கீழ்காலும் சுழியும், மடக்கேறும் அரவும் பார்த்தோம். இது என்னது? ஒற்றை கொம்பு. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, சங்கிலி கொம்பு, இவற்றிலே எழுத்துக்களை பார்ப்போம். கே பார்ப்போம், வே பாருங்க, சங்கிலி கொம்பு, சை. உயிர்க்குறிகள் என்று சொல்லுவோம், உயிர்க்குறிகள் என்று சொல்லுவோம். பாருங்கள், ஒற்றை கொம்பும் அரவும். கொக்கு, கோ. பாருங்கள், ஒற்றை கொம்பும் அரவும், இரட்டை கொம்பும் அரவும். கோ, கோழி. பாருங்கள், இரட்டை கொம்பும் அரவும். ஆகவே நாங்கள் இப்போது அங்கே கேட்கப்பட்ட வினாவுக்குள் செல்வோம். இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், இப்போது உங்களுக்கு பிள்ளைகள் நன்றாக விளங்கி இருக்கும். அங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய சொல்லை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். பார்ப்போமா, விசிறியும் மடக்கேறும் மட்டும் வந்த சொல். சிறுவர்கள் பாருங்கள், ரு மடக்கேறு. விசிறி பாருங்கள், சி, சி விசிறி வந்திருக்குது, ரு மடக்கேறு. ஆகவே சிறுவர்கள். இரண்டாவது, அடுத்து நான்காவது வினாவுக்கு செல்லுவோம். களிப்பு என்பதன் ஒத்த சொல் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி, களிப்பு. பார்ப்போம், பந்தியில் இடம்பெற்ற இணைமொழி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், பந்தியை வாசிக்கும் போது அங்கே காணப்படுகின்ற இணைமொழி. நீங்கள் பல இணைமொழிகள் படித்திருப்பீர்கள். இந்த இணைமொழி என்று வாரது பிள்ளைகள் ஒத்த சொல்லாக காணப்படும், இல்லையென்றால் எதிர் சொல்லாக காணப்படும். அக்கம் பக்கம், குப்பை கூளம். இதே போல இந்த பந்தியில் வந்த இணைமொழி எதுவென்று பார்ப்போம். பாருங்கள்,
ஏற இறங்க மேலும் கீழும் இவ்வாறெல்லாம் காணப்படும். பந்தியில் வந்தது எது? ஏற இறங்க. அடுத்தது பார்ப்போம். பந்தியில் இடம்பெற்ற நிறுத்தற்குறிகளின் பெயர்களை எழுதுக. நிறுத்தற்குறிகள், நீங்கள் நிறுத்தற்குறிகளை பார்த்திருப்பீர்கள். நிறுத்தற்குறிகளை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். கொஞ்சம் மீட்டி பார்த்து வருவோம். நிறுத்தற்குறிகளை சற்று நாங்கள் மீட்டி பார்த்து வருவோம். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் பந்தியிலே காணப்பட்ட நிறுத்தற்குறிகள் எவை என்று. பாருங்கள், இது முற்றுப்புள்ளி. இந்த முற்றுப்புள்ளி எங்கே வைப்போம்? முற்றுப்புள்ளி வந்து முற்றுப்புள்ளி எப்போதும் வாக்கியம் ஒன்றின் முடிவிலே நாங்கள் வைக்க வேண்டும். ஒரு வாக்கியம் அமைக்கும் போது வாக்கியத்தின் முடிவிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுக்கு என்ன பெயர்? காட்புள்ளி. இதுக்கு என்ன பெயர்? காட்புள்ளி. அதாவது இதுக்கு பெயர் காட்புள்ளி. காட்புள்ளி அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் சொல்லோ அல்லது வினை சொல்லோ வரும்போது காட்புள்ளி வைக்க வேண்டும். வினா, ஒரு வினா ஒன்று எழும்பும் போது வினாக்குறி. வினாக்குறி அடுத்ததாக வினாக்குறி அடுத்தது வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி. வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி என்று சொல்லுவோம். ஆச்சரியக்குறி, அதைவிட நீங்கள் தரம் ஐந்திலே கற்றிருக்கிறீர்கள். நினைவருகின்றதா? சொல்லுங்க பாப்பம். மேற்கோட்குறி, மேற்கோட்குறி பார்த்துருக்கு. முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி அல்லது ஆச்சரியக்குறி, மேற்கோட்குறி, நீங்கள் இவற்றையெல்லாம் கற்றிருக்கிறீர்கள். இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்குரிய விடையை பார்ப்போம். பந்தியில் இடம்பெற்ற நிறுத்தற்குறிகளின் பெயர்கள் பார்ப்போமா? என்னென்ன நிறுத்தற்குறிகள் வந்தது? வினாக்குறி, வியப்புக்குறி, காட்புள்ளி, முற்றுப்புள்ளி, மேற்கோட்குறி என்பவை பந்தியிலே இடம்பெற்ற நிறுத்தற்குறிகள். அடுத்த விடயத்துக்கு சொல்லுவோம். பாடல்களை இயற்றுபவரை இயற்றுபவர் என்னும் தொடர் குறிக்கும் தனிச்சொல். பாடல்களை இயற்றுபவரை குறிக்கும் தனிச்சொல் பார்ப்போம். புலவர் யாரு? புலவர். இந்த புலவரில் பாருங்க, கீழ்கால் வந்திருக்குது. ஓ, புலவர். அப்போ கீழ்கால் உள்ள சொல்லுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரிய வேணும் புலவர். இப்போது நாங்கள் பந்தி கொடுத்து பந்தியிலே கேட்கப்படும் வினாக்கள் தொடர்பாக பார்த்தோம் பிள்ளைகள். இதற்கு இதன் பின்னர் தாய்மொழி தமிழிலே வரக்கூடிய வேறு சில வினாக்களையும் பார்ப்போம். பார்ப்போமா? பொருத்தமான சொல்லை அடைப்பினுள் இருந்து தெரிவு செய்து புள்ளி கோட்டில் எழுதுக. நாங்கள் தமிழ் பேசும்போது லகர 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 ஒலி வேறுபாட்டு சொற்களை அனுசரித்து பேச வேண்டும். நாங்கள் கதைக்கும் போது லகர அது ஒலி வேறுபாட்டு சொற்களை டஹர ரஹர நகர நகர இவ்வாறான ஒலி வேறுபாட்டு சொற்களை நாங்கள் அனுசரித்து கதைக்கணும். கதைக்கும் போது பேச்சு வழக்கு எவ்வாறு இருந்தாலும் எழுத்து வழக்கு என்று பார்க்கும் போது பிள்ளைகள் மிகவும் அவசியம் லகர 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 ஒலி வேறுபாட்டு சொற்களை அனுசரித்து நீங்கள் எழுதுவது. இது உங்களுக்கு தரம் ஒன்றிலே இருந்தே வந்து கொண்டிருக்கின்றது. இப்போது போவோம் வினாவுக்கு சொல்லுவோம். அரசன் கீறு கொண்டு சண்டை இட்டான். இங்கே எழுத சொல்லி இருக்குது. என்ன சொல்லியிருக்குது? இந்த மேலே கொடுக்குற அறிவுறுத்தல் மாணவர்களாகிய உங்களுக்கு அங்கே வினாத்தாளில் பிள்ளைகள் அறிவுறுத்தல் கொடுக்கப்படும். அந்த அறிவுறுத்தலை நீங்கள் நன்றாக வாசிக்க வேண்டும் பிள்ளைகள். அங்கே கோட்டில் எழுதுக. சில பேர் என்ன செய்வீங்க? கோடு போட்டுட்டு வந்துடுவீங்க. அவ்வாறு கோடு போட்டுட்டு வரும் பட்சத்தில் நீங்கள் சரியாக எழுதியிருந்தாலும் பிள்ளைகள் பிழையாகத்தான் உங்களுக்கு அங்கே கருதுவார்கள். ஆகவே உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. உங்களிடம் நீங்கள் அங்கே கொடுக்கப்படுற அறிவுறுத்தல் எப்போதுமே ஒரு விடயத்தை நாங்கள் செய்யும் போது ஒரு வினாத்தாளுக்கு விடை எழுதும் போது பிள்ளைகள் அறிவுறுத்தலை நாங்கள் அவதானித்தே நாங்கள் விடையெழுதல் வேண்டும். பார்ப்போம். அரசன் கீறு கொண்டு சண்டையிட்டான். பார்ப்போம். வால், நான் உச்சரிக்கிறத நீங்கள் பாருங்கள். வால் வால் வாள். மூன்றுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே வால் வால் வாள் வாள் பாருங்கள். இதற்குரிய விடை வாள். இந்த வால் என்பது என்ன? முதலாவது வால் பாருங்க. வால் பிராணிகளுக்கு நீளமான வால் இருக்கும். குரங்கின் வால் நீளமானது.
பாருங்கள், வாள் வாள் என்றது என்ன? அரசன் போரிடும் போது அல்லது போர்க்களத்திலே அரசன் வாள் கொண்டு சண்டையிட்டான். அதே போல வாள், நீ நீடுடி காலம் வாழ்வாயின வாழ்த்துகிறேன். வாள் பொது உங்களுக்கு விளங்கி இருக்கும். உச்சரிக்கும் போது சரியாக உச்சரித்தால் பிள்ளைகள், எழுதும் போது உங்களுக்கு பிழைகள் வராது. எறும்பு கீறு நாடி சென்றது வெள்ளத்தை, வெள்ளத்தை எறும்பு கீறு நாடி சென்றது வெள்ளத்தை. நான் உச்சரிக்கிறேன், உங்களுக்கு விளங்குதா? விளங்குதோ? விளங்குது என்ன? அப்படித்தானே, வெள்ளத்தை, வெள்ளத்தை. ஆகவே இங்கே பார்ப்போம், வெள்ளத்தை. வெள்ளம் என்றது என்னது? அந்த எறும்புகளுக்கு விருப்பம், இனிப்பான் இனிப்புன்னு சொன்னால் எறும்புகளுக்கு விருப்பம். வெள்ள வெள்ளத்தை பாருங்க, வெள்ளம், வெள்ளம் என்றது கடும் மழை பெய்ததினால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, வெள்ளம். இரண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள் பிள்ளைகள். சரியோ, அடுத்தது பார்ப்போம். நாங்கள் தங்க கீறு கண்டோம், பாலங்களை கண்டோம், பாலங்களை கண்டோம். பாருங்கள், நாங்கள் தங்க பாலங்களை கண்டோம், பாலங்களை கண்டோம். பாலம், பாலம் என்றது என்னது? ஒரு நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போது மேலாளர், இப்போ நீங்கள் வீதியை கடக்கும் போதும் பார்த்துருப்பீங்க, மேம்பாலங்கள் காணப்படும். வீதியை நீங்கள் மேலாள கடந்து போவீர்கள். அநேகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள இடங்களிலே மேம்பாலங்களாலே வீதியை கடப்பார்கள். அதே நேரம் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போது எந்த பக்கத்திலிருந்து அடுத்த இந்த கரையிலிருந்து அடுத்த கரைக்கு போகிற நேரமும் பாலம் காணப்படும். அது பாலம், பாலம். பாலம் என்னது? கட்டிகள். பாருங்கள், நாங்கள் தங்க பாலங்களை கண்டோம், நாங்கள் தங்க பாலங்களை கண்டோம் என்பதே பொருத்தமான விடை. பாருங்கள், சுற்றுலா பயணி ஒருவர் கண்டிக்கு செல்லும் கீறு எதுவென கேட்டார். பாருங்கள், வெளி உச்சரிக்கிறதே கவனியங்கள் பிள்ளை. வெளி வழி வழி, வெளி வழி வழி. ஆகவே பார்ப்போம், வழி சுற்றுலா பயணி ஒருவர் கண்டிக்கு செல்லும் வழி எதுவென கேட்டார். வழி, வெளி என்றால் என்னது? வழி, நோ, நான் கீழே விழுந்த போது காலில் அடிபட்டதால் வழி ஏற்பட்டது. வழி, நாம் சுத்தமான வழியினை சுவாசிக்க வேண்டும். சுற்றுச்சூழலே சுத்தமான வழி காணப்படி நோய் நொடிகள் எம்மை நாடாது, எம்மை அண்டாது. வழி நினைவு வச்சுக்கொள்ளுங்கள். வழி என்றால் காற்று. சில குழந்தைகளுக்கு அடிக்கடி வயிற்று வலி, வயிற்று வலி வழி உண்டாவது வழக்கம். வலி வழி வழி, நம் மூன்றுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருந்தேன். வலி, வலி என்றால் நோ. வலி என்றால் என்னது? நோ. அடுத்த விடைக்கு, அடுத்த வினாவுக்கு செல்வோம். சிறுவர்கள் கடற்கரையில் ஊற்றி ஊறி பொறுக்கி விளையாடினார்கள். சிறுவர்கள் கடற்கரையில் ஊற்றி ஊறி பொறுக்கி விளையாடினார்கள். இங்கே ஊற்றி, ஊறி என்றது இந்த கடற்கரையிலே காணப்படுற சிறிய சங்குகள் பிள்ளைகள். ஆகவே ஊறி பொறுக்கி விளையாடினார்கள். ஊறி, ஊறி என்றால் என்னது? நீர் கொட்டிய போது புத்தகம் ஊறியது. என்னத்தில் ஊறியது? நீரிலே ஊறிவிட்டது. ஊறினது இந்த நனைந்து போகிற விடயத்தை தான் சொல்வது, ஊர், ஊறி. ஆகவே உங்களுக்கு இதற்குரிய விடை தெரிந்திருக்கும், ஊறி. பார்ப்போமா, அடுத்தது விடயத்துக்கு செல்லுவோம். இவ்வாறு இந்த லகர நீங்கள் கற்ற விடயங்கள் தான் பிள்ளைகள். நீங்கள் கற்காத எந்த விடயமுமே உங்களுக்கு உங்களுடைய புலமை பரிசு பரீட்சையில் வராது பிள்ளைகள். கற்ற விடயங்கள் தான் வரும். ஆகவே நீங்கள் தரம் மூன்று, தரம் நான்கு, தரம் ஐந்திலே கற்ற அந்த ஒளிவேறுபாட்டு சொற்களுக்குரிய கருத்துக்களை தெரிந்து அதை வாக்கியத்திலே பயன்படுத்தி நீங்கள் அதற்குரிய விடைகளை தெரிவு செய்யுங்கள். இப்போது பார்ப்போம், இதே போன்ற இன்னொரு வினாவினை பார்ப்போம். வேறொரு வினாவை, கீழே தரப்பட்டுள்ள நிகழ்கால வாக்கியங்களை இறந்த கால வாக்கியங்களாக மாற்றியது. பார்ப்போமா, காலங்கள் எத்தனை வகைப்படும்? மூன்று வகைப்படும். காலங்கள் எத்தனை? மூன்று. ஒன்று என்னது? இறந்த காலம், அது நேற்று நடந்து முடிந்தது. நிகழ்காலம், இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலம், நடக்கும். எதிர்காலம் இனித்தான் நடக்கும். இப்போ உதாரணமா சொல்லுவோம், நேற்று நானும் அம்மாவும் கோயிலுக்கு சென்றோம், நடந்து முடிஞ்சது. இன்று நானும் அம்மாவும் கோயிலுக்கு செல்கிறோம், இப்போது நடந்து கொண்டிருக்குது. நாளை நானும் அம்மாவும் கோயிலுக்கு செல்வோம். ஆகிய இந்த காலங்களை பாருங்கள். காலங்கள் எப்போதுமே வினை சொல், அதாவது காலங்கள் எப்போதுமே ஒரு முற்று பெற்றிருக்கும். வாக்கியத்தின் முடிவிலே காலங்கள் காணப்படும் பிள்ளைகள். இப்போ இதை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்போது வாக்கியத்தை பார்ப்போம். தாத்தா கதை கூறுகிறார். தாத்தா கதை கூறுகிறார் என்றால் என்னது? தாத்தா இப்போது கதை கூறுகிறார். தாத்தா என்னது? இப்போது கதை கூறுகிறார். இதை இறந்த காலமாக எப்படி நாங்கள் மாற்றவேணும்? தாத்தா கதை கூறினார். பாருங்கள், தாத்தா கதை கூறினார், நடந்து முடிஞ்சது. அடுத்த விடயத்துக்கு போவோம். குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகின்றது. இப்போது குரங்கு மரத்துக்கு மரம் தாவுகின்றது. இது நடந்து முடிஞ்சா என்னென்னு நாங்கள் சொல்லுவோம்? பார்ப்போம். குரங்கு மரத்துக்கு மரம்
தாவியது நடந்து முடிஞ்சிருச்சுது. நடந்ததாவது நடந்து இறந்த காலமாக நாங்கள் இங்கே மாற்றிவிட்டோம். பார்ப்போம், ராதா கணினி வாங்குகிறாள். இப்போது ராதா கணினி வாங்குகிறாள், இறந்த காலம் எது? ராதா கணினி வாங்கினாள். மறந்துடாதீர்கள் பிள்ளைகள், காலங்கள் மூன்று வகைப்படும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்படி ஒரு வாக்கியம் உங்களுக்கு இப்போ சில நேரம் கேட்பார்கள், இறந்த கால வாக்கியங்களை நிகழ்கால வாக்கியங்களாக மாற்றி எழுத வேண்டும். ஒருமையில் தரும்போது நீங்கள் அதை ஒருமை வாக்கியங்களை நிகழ்காலமாக மாற்றும்போது எழுவாய் பயனிலைகளை அவதானித்து நீங்கள் அதை ஒருமை வாக்கியமாக, ஒருமை வாக்கியத்தை பன்மை வாக்கியமாகவும் பன்மை வாக்கியங்களை ஒருமை வாக்கியங்களாக நீங்கள் மாற்றி எழுத பழக வேண்டும். அடுத்த விடயத்துக்கு போவோம். இவ்வாறு முதல் பந்தி கொடுக்கிற மாதிரி, பிறகு ஒளி வேறுபாட்டு சொற்கள் மாதிரி, காலங்கள் தொடர்பாகன விடயங்கள் அடுத்தது என்ன வருது என்று பார்ப்போம். அவளாக இருக்கிறீர்களா? பாருங்கள். பார்ப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருத்தமான எதிர்கருத்து சொல்லை தெரிந்து கோடிடுவோம். நீங்கள் ஒத்த சொல் எதிர்ச்சொல் படிச்சிருக்கிறீங்க. ஆகவே இங்கே எதிர்ச்சொல்லுக்கு கோடிடணும். பாருங்கள், கோடிடுவோம். கோபம், கோபம் என்னது? கோபம் சரியா வருது என்ன? கோபம் வருதுன்னு சொல்லி கோபத்தை சொல்லுவார்கள். சினம், சீற்றம், ஆத்திரம். எதிர்ச்சொல் என்னது? சாந்தம். கோபத்தை சினம், சீற்றம், ஆத்திரம் என்று கூறுவார்கள். இதற்கு எதிர்ச்சொல் சாந்தம். காடு, காடு. காடுக்கு எதிர்ச்சொல் பார்ப்போம். காடு, கானகம். கானகம் என்றால் காடு. வனம், காடு, அடவி. காடு இங்கே நாடு, காடு நாடு, காடு நாடு என்பதே எதிர்ச்சொல். ஆகவே நாடு. நித்திரை, நித்திரை என்றால் என்னது? துயில், உறக்கம், விழிப்பு. துயில், உறக்கம், விழிப்பு. பார்ப்போம், விழிப்பு. துயில் என்று சொன்னாலும், நித்திரை என்றாலும், உறக்கம் என்றாலும் ஒன்றுதான். நாங்கள் இதே போல இன்னொரு வித்தியாசமான ஒரு வினாவுக்குள் செல்வோம். பாருங்கள், சேர்த்தெழுதுவோம். ஒத்த சொல் பார்த்தீங்கள், எதிர்ச்சொல் பார்த்தீங்கள். இப்போது நாங்கள் சேர்த்தெழுதுதல் பார்ப்போம். மஞ்சள் சக பொடி, மஞ்சள் சக பொடி, மஞ்சள் பொடி. பாருங்கள், மஞ்சள் பொடி. அறிவு சக இயல், அறிவியல். பால் சக சோறு, பாச்சோறு. பார்ப்போம் பிள்ளைகள் கொஞ்சம். நாங்கள் இது தொடர்பாக வந்த இல் இல் வரும்போது எவ்வாறு சேர்த்தெழுதுதல் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். வாருங்கள், இப்போது பாருங்கள். மஞ்சள், மஞ்சள் சக பொடி வந்தது. இங்கே பார்த்தீங்கள் என்றால் பிள்ளைகள், இட். இது சேர்த்தெழுதும் போது என்னவாக மாறுது? இட்டாக மாறும். ம இஞ்ச இட் பொடி என்று வருகின்றது. அதே போல பார்ப்போம், புல் சக தேட்டை. கவனியுங்கள், புல் சக தேட்டை. இதிலே இல், இது இல், இது இல். அப்போ இல் வரும்போது இற்றாக மாற்றமடையும். பாருங்கள், இதை சேர்த்தெழுதும் போது பிள்ளைகள், புற்றரை. இதை சேர்த்தெழும் போது என்னது? புற்றரை. மறந்துட வேண்டாம், சேர்த்தெழுதும் போது புற்றரை. இந்த இல் வரும்போது இட்டாக மாற்றம் வரும், இல் வரும்போது இற்றாக மாற்றம் வரும் பிள்ளைகள். ஆகவே சேர்த்தெழுதும் போது நீங்கள் இனிமேல் பிழை விடாத மாதிரி இந்த இல் இல் வரும்போது எவ்வாறு எழுதுவது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் அடுத்த விடயத்திற்கு செல்வோம். அடுத்த வினாவை பார்ப்போமா? பின்வருவனருக்கு பொருத்தமான தொனிகளை எழுதுவோம். தொனிகள், ஒலி மரபு சொற்கள். என்ன? புறா குறுகுறுக்கும், காகங் கரையும், பாம்பு சீறும். இவ்வாறு நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பார்ப்போம். குருவி கீச்சிடும் என்பது போல புறா குறுகுறுக்கும். பாருங்கள், புறா குறுகுறுக்கும். வண்டு இறையும் என்பது போல தேனி கேட்கல. நீங்கள் சொல்கிறது சத்தமாக சொல்லுங்களேன். என்ன செய்யும்? ரீங்காரமிடும். என்ன செய்யும்? ரீங்காரமிடும். வண்டு இறையும் என்பது போல தேனி ரீங்காரமிடும். குதிரை கனைக்கும் என்பது போல நரி. நரி உளுற சத்தம் கேட்குது உங்களுக்கு? நரி எங்கே இருக்குது? காட்டில். என்ன பார்ப்போம், நரி என்னது? ஊளையிடும். நரி ஊளையிடும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். கட்டத்தில் உள்ள பேச்சொல் சொற்கள் எவ்வகையைச் சேர்ந்தவை என்பதை தெரிவு செய்து எழுதுக. பார்ப்போம், இந்த பேச்சொல் வகைகளை கொஞ்சம் பார்ப்போம் பிள்ளைகள். வாருங்கள்,
பிள்ளைகள், நாங்கள் பெயர் சொற்கள் எத்தனை வகை என்று பார்ப்போம். பெயர் சொற்கள் எத்தனை? ஆறு வகை. பெயர் சொற்கள் ஆறு வகை, நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். பொருட்பெயர், பொருட்களை குறிக்கும் பொருள் பெயர், பொருட்பெயர். இடப்பெயர், இடப்பெயர். காலப்பெயர், காலப்பெயர். சினைப்பெயர், சினைப்பெயர். குணப்பெயர், குணப்பெயர். அடுத்தது தொழிற்பெயர். பாருங்கள், ஆறு வகை பெயர் சொற்கள் வந்திருக்கு. தொழிற்பெயர் பார்ப்போமா. பொருட்பெயர், பொருட்களை குறிப்பது பொருட்பெயர். இடங்கள், வெள்ளவத்தை, இலங்கை, இந்தியா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற இடங்களை குறிப்பது இடப்பெயர். மைதானம், இவையெல்லாம் இடப்பெயருக்குள்ளே வரும். காலப்பெயர் காலங்களை குறிக்கும். கோடை, மேரி, வெயில். சினைப்பெயர், சினைப்பெயர் என்னது? ஒரு பகுதி. இப்போ ஒரு மீன் எடுத்துக்கொள்வோம். மீன் எடுத்துக்கொண்டால் மீனுக்கு கண், செட்டை, வால் என்பவை காணப்படும். அதே போல் ஒரு மரத்தை, மரத்தை எடுத்துக்கொண்டால் காய், இலை, பூ, வேர், தண்டு என்பவை காணப்படும். ஆகவே சினைப்பெயர் ஒரு பகுதியையும், குணப்பெயர் பண்பு, குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் என்று கூறுவார்கள். குணப்பெயர் அல்லது பண்பு பெயர் என்று கூறுவார்கள். இந்த குணப்பெயர்ன்றது என்னது? ஒரு சதுரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ சதுரம், சதுரத்துக்கு என்ன பண்பு இருக்குது? நான்கு பக்கங்கள் காணப்படுகின்றது. எத்தனை? நான்கு பக்கங்கள் காணப்படும் என்ற, நான்கு பக்கங்கள் என்ற ஒரு பண்பு அங்கே காணப்படுகிறது. சிவப்பு, சிவப்பு என்னது? ஏன் நீங்கள் சிவப்புன்றீங்க? அதுக்கு ஏதோ பண்பு இருக்குது, அதை வைத்து கொண்டுதான் சிவப்பு. புளிப்பு, புளியம்பழம் புளிக்கும். இப்போ புளியம்பழத்துக்கு ஒரு பண்பு இருக்கு, என்னது? புளிக்கும். ஆகவே குணப்பெயர். தொழிற்பெயர், தொழிற்பெயர் என்னது? ஒரு செயலை குறிக்கும். ஆடினான், ஓடினால், ஓடியது, பறந்தது, இவ்வாறு ஒரு செயலை குறிக்கிறது தொழிற்பெயர். ஆகவே பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று நீங்கள் பார்த்தீர்கள் பிள்ளைகள். இப்போது நாங்கள் வினாவிற்குள் செல்வோம். பாருங்கள், இடப்பெயர், குணப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். இங்கே இரவு, இரவு என்பது என்னது? காலப்பெயர். பாருங்கள், இரவு ஒரு காலம், காலத்தை குறிக்கும். இதே போல பகல், காலப்பெயர். கோயில், கோயில்ன்றது என்னது? ஒரு இடம் என்ன? ஆகவே கோயில் இடப்பெயர். ஓலை, ஓலை, ஓலை எதன் பகுதி? பனையிலே ஒரு பகுதி ஓலை, தென்னையிலே ஒரு பகுதி ஓலை. ஆகவே ஓலை என்பது சினைப்பெயர். தென்னேட ஓலை, தென்னேட இலையை பனையிட இலையை வந்து ஓலை என்று கூறுவோம். ஆகவே அது ஓலை என்பது ஒரு மரத்தில், தாவரத்திலே காணப்படுற பகுதி. ஆகவே அது சினைப்பெயர். பசுமை, பசுமை என்னது? குணத்தை குறிக்கிறது. பசுமை, பசுமை என்பது என்னது? குணத்தை குறிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு இந்த பெயர் சொற்கள் ஆறு வகைப்படும் என்று ஏற்கனவே தெரிந்த விடயத்தை நான் உங்களுக்கு கூறி, இங்கே கூறப்பட்ட வினாக்களுக்கு என்னென்ன பெயர் சொற்கள் வரும் என்பதனை நாங்கள் பார்த்தோம். அடுத்த வினாக்கு செல்வோம். வேறுங்கள் பிள்ளைகள், தரப்பட்ட சொற்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியம் அமைக்குக. சித்திரமும், நாப்பழக்கம், கைப்பழக்கம், செந்தமிழும். இது முதல் பார்த்த மாதிரி இருக்கா? இதே மாதிரி ஒரு கேள்வி உனக்கு பார்த்த மாதிரி இருக்கா? எனக்கு இருக்குது, உங்களுக்கும் அப்படி இருக்கா பிள்ளைகள்? பார்ப்போம். சித்திரமும், கைப்பழக்கம், செந்தமிழும், நாப்பழக்கம். தெரியும் அருமை வெயிலில் நிழலின். மைதானத்தில் நிற்கும்போது அல்லது ஒரு குடை இல்லாமல் சரியான வெயில் காலம் நீங்கள் வீதியில் செல்லும்போது உங்களை சுட்டெரிக்குது வெயில். அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்கள், ஒரு குடை இருந்திருக்கலாம், ஒரு மரம் இருந்திருக்கலாம், அந்த நிழலுக்கு கீழே நாங்கள் நிற்கலாம் தானே அப்படின்னு என்ன பார்ப்போம். என்னது? நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அடுத்த வினாக்களுக்கு போகுமா? ஆயத்தமாக இருக்கிறீர்களா? வேறுங்கள், பின்வரும் ஒவ்வொரு வாக்கியமும் சரியாயின் சரியெனவும், பிழையாயின் பிழையெனவும் புள்ளி கோட்டின் மீது எழுதுக. இங்கே சரியாயின் சரியெனவும், பிழையாயின் பிழையெனவும் புள்ளி கோட்டின் மீது எழுதுக என்னும் போது பிள்ளைகள், புள்ளி கோட்டின் மீது நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். பறவைகள் கூட்டமாக பறந்தது. பார்ப்போமோ, பறவைகள், பறவைகள் என்ன செய்யும்? பறவைகள் என்பது கூட்டமாக பறந்தது, பறந்தது. பாருங்கள், இங்கே சின்ன ஒரு பிழி ஒன்று காணப்படுற மாதிரி நான் விளங்கிக் கொள்கிறேன். நீங்களும் விளங்கிக் கொள்றீங்களா? பாருங்கள்,
பறவைகள் என்பது பார்ப்போம். பறவைகள் ஒரு பெண்மை பெயர். என்ன? பெண்மை சொல். பெண்மை சொல் பறவைகள் என்பது பெண்மை. பறவைகள் பெண்மையாக இருக்கும்போது பறவை பறவைகள் பாருங்கள், பறவைகள் என்பது என்னது? பெண்மை. ஆகவே இந்த கல் பெண்மை வந்திருக்கின்றது. அங்கே பறந்தது பாருங்கள், பற இந்த து பறந்தது பாருங்கள், என்னது? பறந்தது. பறவைகள் பறந்தது என்று நாங்கள் கூற மாட்டோம், பறவைகள் பறந்தன. இந்த தூ என்னவா மாறுகின்றது? ந. பெண்மையாக வரும்போது, அதாவது பெயர்ச்சொல் பெண்மையாக வரும்போது வினைச்சொல்லும் பெண்மையாகத்தான் பிள்ளைகள் வர வேண்டும். ஆகவே பறவைகள் பறந்தது என்பது பிழை. அங்கே கொடுக்கப்பட்ட வினாவுக்கு அந்த வாக்கியம் பிழை. பாருங்கள், பறவைகள் கூட்டமாக பறந்தது பிழை. அடுத்த வினாவுக்கு போமா. ஒவ்வொரு பூக்களும் அழகானது. பாருங்கள், நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், எழுவாய் பயனிலை கண்டுபிடிக்கிறது. நீங்கள் இந்த எழுவாய் பயனிலையை வைத்து கொண்டு தான் பிள்ளையா அந்த வாக்கியத்திலே சரியா பிள்ளையான்ற நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், ஒவ்வொரு பூக்களும் அழகானது. நீங்கள் பயனிலையை கண்டுபிடிச்சிருப்பீர்கள். பயனிலை பாருங்கள் என்னது? அழகானது. 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 எது அழகானது? எது அழகானது? பூ என்று தான் வரும். ஆனால் அங்கே பூக்கள், அங்கே என்ன காணப்படுகிறது? பூக்கள். ஆகவே இது சரியோ? இல்லை. ஒவ்வொரு பூக்களும் அழகானவை. அழகானது என்று என்ன வரும்? அழகானவை. ஆகவே அவ்வாக்கியமும் பிழை. பார்ப்போம். விசிறிகள் பெண்மை பெயர் சொல்லாகும். விசிறிகள் பார்த்துருப்பீங்கள், கல் விசிறிகள் பெண்மை பெயர் சொல்லாகும். ஆகவே அவ்வாக்கியம் சரியானது. பார்ப்போம், அடுத்த வினாவிற்குள் செல்லுவோம். இப்போது பாருங்கள் பிள்ளைகள், பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் அடையாளம் இடுக. முதல், சரியாகும் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் என்ன செய்த நீங்கள்? எழுதினீங்க. இப்போது அடையாளம் இடுக. சில பேர் என்ன செய்கிறேன், இந்த பேப்பரில் உண்மையிலே இந்த வினாத்தாளிலே அநேகமான பிள்ளைகள் அங்கே கொடுக்கப்படுற அறிவுறுத்தலை வாசிப்பது இல்லை. எழுத சொல்லும் இடத்திலே அடையாளம் போடுவார்கள், அடையாளம் போட சொல்கிற இடத்திலே எழுதுவார்கள். இங்கே என்ன கேட்கப்பட்டிருக்கிறது, என்ன கூறப்பட, என்ன அறிவுறுத்தல் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அடையாளம் இட. ஆகவே நீங்கள் அடையாளம் தான் இட வேண்டும். பாருங்கள், அவன் உயர்தினை பெண்பால் தன்மை ஒருமை சொல்லாகும். அது என்ன உயர்தினை? உயர்தினை என்பது மனிதர்கள் தேவர்கள் எல்லாம் உயர்தினைக்குள்ளே வருவார்கள். மனிதர் தேவர் நரகர் அல்லாது, அதாவது மனிதர்கள் தேவர்கள் நரகர் எல்லாம் உயர்தினைக்குள்ளே வருவார்கள். உயர்தினை சொற்களுக்குள்ளே வருவார்கள். மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் அல்லாத அனைத்து உயிருள்ள உயிரற்ற அனைத்துமே அகிரணை. ஆகவே இங்கே நான் சொல்லப்பட்ட விடயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும், உங்களோட மனசுலே இதுக்குரிய விடை வந்திருக்கும். பாருங்கள், அவன் உயர்தினை பெண்பால் தன்மை ஒருமை சொல்லாகும். அதுல தன்மை ஒருமை எல்லாம் பெறுது. தன்மை பேசிக்கொண்டிருக்கிற நான், என்னை குறிப்பது தன்மை. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், எனக்கு முன்னால் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் யார்? உங்களை நாங்கள் எவ்வளவு கூறலாம்? முன்னிலை எங்கோன்று படர்க்கை. தன்மை முன்னிலை படர்க்கை. இவ்வாறான விடயங்களை வைத்து பார்ப்போம். அவன் உயர்தினை, அவன் உயர்தினை தான் நான் கூறியிருந்தேன். மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள், மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் உயர்தினை. ஆகவே இது உயர்தினை. பெண்பால், அவன் என்பது பெண்பாளா? அவன் பெண்பாளா? இல்லை. பெண்பாள் என்றால் என்னது? அவள் என்று வந்திருக்கவன். ஆகவே பிழையாக காணப்படுகின்றது. பாருங்கள், தன்மை, தன்மை எது? அவன் என்றது ஒரு படற்கை சொல். ஆகவே பிழையான வாக்கியம். ஒருமை, ஒருமை என்றது ஒன்றுதான். ஆகவே அவன் என்றது ஒன்று. ஆகவே இங்கே உயர்தினை பெண்பால் தன்மை ஒருமை சொல்லாகும். இவ்வாக்கியம் பிழையானது. பாருங்கள், இவ்வாக்கியம் பிழை. அடையாளம் இடச் சொல்லும் பட்சத்தில் அடையாளம் இட வேண்டும். அடித்தான் என்பது உயர்தினை படற்கை ஒருமை இறந்தகால வினை சொல்லாகும். அடித்தான் பாருங்கள், உயர்தினை நான் கூறியிருந்தேன். மனிதர் தேவர் நரகர் எல்லாம் எதிர்கொள்ள வருவார்கள். உயர்தினை அது அகிரினை. மனிதர் தேவர் அல்லாத உயிரற்ற உயிருள்ள அனைத்துமே அகிரணைக்குள்ளே வரும். ஆகவே அடித்தான் என்னது? உயர்தினைக்குள்ளே வந்துடும். படற்கை, யார் அடித்தான்? யார் ஓரால்? அவன் அடித்தான். ஆகவே அது படற்கை. ஒருமை, அடித்தான் என்றது ஓரால் தான் அடித்தது.
அடித்தார்கள் என்றால் பெண்மை. இறந்த கால வினைச்சொல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. அடித்தான் என்றது நடந்து முடிந்த ஒரு வினைச்சொல். ஆகவே இது சரி. பாருங்கள், சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையாக பிழையெனவும் அடையாளமிடுக. ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். அடுத்த விடயத்திற்கு செல்லுவோமா? எழுத்து பிழையற்ற சொல்லின்கள் கோடிடுக. நீங்கள் நாங்கள் பேச்சு வழக்கில் சில சொற்கள் சொல்லுவோம் பிள்ளைகள். போயிலை போயிலை சொல்லுவோம். என்ன காய்ச்சல் வெயில் சொல்லுவோம். என்ன இவ்வாறு சொல்கிற சொற்களை நாங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத வேண்டும். பார்ப்போம். சவக்காரம் சவுக்காரம் சவர்க்காரம். இங்கே சவர்க்காரம் என்பது பொருத்தமான விடை. வியர்வை வேர்வை வியர்ப்பை. பாருங்கள், வியர்வை என்பதே சரியானது. கோடாளி கோடரி கோடல்லி. பாருங்கள், கோடடி. ஆகவே பேச்சு வழக்கிலே சொல்லப்படும் சொற்களை நாங்கள் எழுத்து வழக்கிலே எழுதக்கூடாது. நாங்கள் எழுத்து வழக்கில் உள்ள சொற்களை நாங்கள் எழுத்து வழக்கிலே தான் எழுத வேண்டும். இது பிரதேசத்துக்கு பிரதேசம் பிள்ளைகள். இந்த எழுத்து வழக்கு அந்த பேச்சு வழக்கு சொற்கள் மாறுபட்டு காணப்படுகின்றது. நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு காய்ச்சல். ஏன் நேற்று பாடசாலை வரை இல்லை? எனக்கு நேற்று காய்ச்சல் மிஸ். காய்ச்சல் என்று நாங்கள் சொல்லுவோம். காய்ச்சல் என்ன? சரியான வெயிலாக இருக்குது. நாங்கள் வெயில் என்று சொல்லக்கூடாது. சரியான பதம் வெயில். விளங்கிச்சோ? அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, புலமை பரிசல் பரீட்சையில் வினாத்தாள் இரண்டில் வெறும் தமிழ் தாய்மொழி தமிழ் அங்கே காண வரக்கூடிய வினாக்கள் தொடர்பாக நாங்கள் இன்று பார்த்தோம். எவ்வாறான வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும், விடையை நீங்கள் எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்து அளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக எல்லாம் பார்த்தோம். இது உங்களை வந்து சேர்ந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வார நிகழ்ச்சி மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு சிறந்த பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த வாரமும் இது போன்ற ஒரு பரீட்சை வழிகாட்டல்களுடனும் உளவள ஆலோசனைகளுடனும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.